பாத்தீங்கன்னா அரிசி எல்லாம் கொட்டியாச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அசெம்பிள் ஆயிட்டாங்க சோ இப்போ பிரியாணி சாப்பிட போறோம் சோ பிரியாணி தரதாவி வாசனையா இருக்கு சூப்பரா இருக்கு आरमचाच எல்லா प्रिपरेशन எல்லாம் பண்ணியாச்சு இப்போ பிரியாணி போயிட்டு இருக்கு இட்ஸ் ஆன் தி process cooking ஆயிட்டு இருக்கு இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போய் பிரியாணி எப்படி இருக்குன்னு நாம பார்க்கலாம் சோ இப்போ வந்து ஒரு பெரிய ஃபேமிலியா நம்ம பிரியாணி அத சாப்பிட போறோம் சோ வாங்க பிரியாணி எப்படி போயிட்டு இருக்குன்னு நாம பார்க்கலாம் சோ பிரியாணி இப்போ வந்து தம்ல இருக்கு சோ பிரியாணி எப்படி போயிட்டு இருக்குன்னு நாம பார்த்துடலாம் வாங்க முக்கியமான விஷயம் பிரியாணி யார் சமைக்கறாங்கனா அண்ணன்தான் சமைக்கறாங்க நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் சாப்பிடலாம் வாங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போறோம் சோ 2 kg சிக்கன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கைப்பிடி அளவு கொரியாண்டர் சின்ன கட்டு மின்ட் லீவ்ஸ் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 600 கிராம் ஆனியன்ஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு அண்ட் இங்கே 500 கிராம் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கு சாப் பண்ணி வச்சுருக்கு அண்ட் இது வந்து 8 பீஸ் சில்லி ஸ்லிட் பண்ணி அண்ட் இது 100 கிராம் இஞ்சி பேஸ்ட் 100 கிராம் கார்லிக் பேஸ்ட் அப்படி இப்படி வந்தீங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் இது chili powder and இது வந்து காஷ்மீரி chili powder அதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா onion and ஒரு handful பூண்டு and இஞ்சி இது அரைக்கிறதுக்கு lemon ஒன்னு அதுக்கு அப்புறம் வந்து தேவையான மசாலா வகைகள் and 100 g ghee and 200 g curd so இதெல்லாம் தான் ingredients for our biryani so oil வந்து 250 ml and பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சது 1 கிலோ பண்ண போறோம் சிக்கனை சோ 200 கிராம் தயிர் போட்டு மேரினேட் பண்ண போறோம் ஜிஞ்சர் ஒரு ஸ்பூனும் garlic ஒரு ஸ்பூனும் அந்த மாரினேட்ல ஆட் பண்ணிட்டு போறோம் சோ இது நல்லா கலந்து விட்டுடுங்க chili powder ஒரு ஸ்பூன் ஃபைனலா இது நல்லா mix பண்ணனும் நல்லா mix பண்ணியாச்சு இந்த அப்புறம் சமைக்க போறோம் 50 கிராம் எண்ணெய் ஊத்த போறோம் சோ எண்ணெய் காஞ்சதும் மத்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துலாம் அது கொஞ்சம்
ट्रांसफर பண்ணியாச்சு இது சூடு ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து திருப்பி 250 ml oil ஊத்த போறோம் oil ஊத்தியாச்சு சோ இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு சோ பட்டு வகைகள சேர்த்துடலாம் சோ இது நல்லா வதக்கி விட்டுறோம் கொதிர வரைக்கும் தயிர் பாத்தீங்கன்னா 400 கிராம் வாங்கிருந்தோம் சோ இந்த மிச்சம் இருக்க தயிர் பாத்தீங்கன்னா தயிர் பச்சடி போடுறதுக்கு சோ இப்போ பட்டை வகையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருச்சு இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை சேர்த்து போறோம் நல்ல கோல்டிஷ் கலர வர வரைக்கும் நாம வறுக்க போறோம் எங்க மாமா தான் பிரியாணி பண்ணி தராரு பாத்தீங்கனா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சோ இப்போ வந்து பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்க போறோம் சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒண்ணு அரைச்சு சேர்த்துக்கல பூண்டு தனியா இஞ்சி தனியா சேர்த்துக்கலாம் அடுத்து கேஷுவலி ஆ சீரா முடிங்க அடுத்து வரணும் சோ
இந்த குண்டால தான் நம்ம தண்ணி வெச்சிருக்கோம். தண்ணில பாஸ்மதி ரைஸ் போட்டு வேக வைக்க போறோம். சிக்கன் நல்ல மாரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்ல ஊறி இருக்கும். சோ இத நாம ஆட் பண்ணிடலாம். லெக் பீஸ். ஒன்னு லெக் பீஸ். ரெண்டு லெக் பீஸ் எனக்கு தான். சில்லி பவுடர் ஆட் பண்ணி போறோம். இது காஷ்மீரி சில்லி பவுடர். நீங்க வந்து என்ன சில்லி பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காம நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம chop பண்ண தக்காளியும் சேர்த்துற போறோம். பீஸ் போட்ட கரையும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க. ஏற்கனவே முன்னாடி உப்பு ஆட் பண்ணிருந்தோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி உப்பு நீங்க ஆட் பண்ணலாம். அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போறோம். இது ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கு அப்புறம் சிக்கன் குக் ஆயிடுச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ண போறோம் கொதிக்கிற தண்ணியில.
சோ chicken cook ஆற டைம்ல இதையும் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட போறோம் சோ இந்த ரைஸ் வேக வச்சு எடுத்துலாம் சைடு பை சைடு chickenம் வெந்துட்டு இருக்கு நல்ல வாசனையாவும் இருக்கு chicken 80% cook ஆயிடுச்சுங்க இப்போ வந்து ரைஸ் வேக வெச்ச தண்ணிய வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு போறோம் which is 1200 ml பாத்தீங்கனா 5 கப் வந்திருக்குங்க சோ 5 கப் இந்த கப் அது 5 கப் இப்போ நம்ம வேக வெச்ச ரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு போறோம் சோ பிரியாணி லாஸ்ட் ஸ்டேஜ் கடந்துடுச்சு பாத்தீங்கனா அரிசி எல்லாம் கொட்டியாச்சு சோ லேயர் பண்ணி எல்லாம் அப்படியே கொட்டி இருக்கு இப்போ வந்து வாட்டர் பாத் வச்சு தம் குடிக்க போறோம் சோ இந்த கடாயில பாத்தீங்கனா தண்ணி இருக்கு சோ தெரியல தண்ணி இருக்கு சோ இது மாதிரி தான் நம்ம தம் கொடுத்துறோம் சோ இதுக்கு மேல வந்து இன்னொரு கிண்ணத்துல வந்து இன்னொரு சாரி ஒரு பெரிய சட்டில வந்து தண்ணி வெச்சு அது சூடானதுக்கு அப்புறம் அது மேல தூக்கி வெச்சு அது இன்னொரு தம் குடிக்க போறோம் சோ ரெண்டு தம் சோ பாத்தீங்கன்னா இது மாதிரி சோ இது வித்தியாசமான தம் சோ இத அப்படியே வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு இப்படியே விட்டுறலாம் சோ சிம்மலா இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிச்சான்னு பார்க்கலாம் சோ தம் இறக்கி வச்சிட்டு ஓபன் பண்ண போறோம் வாவ் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்கு Thank you.